ஃபுல் கான்ஃபிடன்ஸ். எதுக்கு நான் நிறைய இதா சரி எல்லாரையும் கவனித்து அந்த பதத்தை தவிர படத்தை பத்தி வெரி கான்ஃபிடன்ஸ், வெரி வெரி கான்ஃபிடன்ட் அபவுட் த மூவி. ஸோ நோ பதட்டம். ஸோ ஸ்பாட் ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பத்தி எடுத்திருந்தீங்க, நட்பே துணை. அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர் பத்தி எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்க ஆஸ் ஆக்டரா உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்கா, கான்ஃபிடென்ட் இருக்கா? ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை. பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு ஒன்று சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். அது ரீச் ஆகணும்னா அது அவ்வளோதான், ஒரு சொல்ல முடிவெடுத்திருக்கோம், சொல்லியிருக்கோம். அது இப்போ அதை பொறுத்து தான். கடந்த காலங்களில் ஒரு ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆகிருக்கு, நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய படங்களில் எல்லா படத்துலையும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் பார்க்குறோம். ஸோ இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்குது. நம்ம அது நிறைய சமூகத்தில் வந்து நடக்கிற விஷயத்தை வந்து நாம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வெளியே பேச முடியாது. சினிமாவில் ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு மறித்து இப்படி தான் சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரியல் இன்சிடென்ட் பற்றி தான், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், அதை தான் டச் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சு தான் நீங்கள் எடுத்தீங்க. இல்லைங்க, இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாது. இல்லை, எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பரில் படிக்கிறோம், டெய்லியும் பேப்பரில் படிக்கிறோம், யாராக சொல்லணும். ஸோ இந்த கதையை முதல் முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்போ எனக்கு அவர் எனக்கு தெரிஞ்ச இது நிறைய இது. கார்த்திக், இந்த கேள்விக்கு நீங்கள் ஏதாவது சொன்னால் சரியாக இருக்கும். அதான் இப்போ என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கலாம், நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ளே நம்ம போகிறோம், நல்லது தான். அதே தாண்டி இங்கே இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன, அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் அந்த டைமில். அவங்க எங்ககிட்ட பகிர்ந்ததை தான் நான் வந்து ஒரு கதையாக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறப்ப எனக்கும் இப்படி ஒன்று நடந்தது, நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப தான் சரி ஓகே, இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்லை, எல்லாருக்கும் வேறு வேறு விதமாக வேறு வேறு இடங்களில் வேறு வேறு நபர்களால் இப்படி ஒன்று இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து அவங்களோட மனநிலையை மட்டுமே வச்சு ஒரு ஒரு கதை பண்ணணுங்கிறது தான். ஸோ அப்படி வந்து சொன்னப்போ தான் அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்டுன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வந்து ஒரு கதையாக பண்ணி சொன்னப்பே ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்கிறீங்களா சார்? ஏன்னா படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் இது ரீசெண்டாக இவ்வளோ பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, ஃபிக்ஷனல்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது, அங்கே ஒன்று கேள்விப்படுறோம், இன்னொரு இடத்துல நடக்குது நியூஸில், நீங்களாம் தான் கொடுக்கறது. அப்படி கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, இவ்வளோ நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு. அப்போ இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லலை, ஆனால் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு. சரி, இந்த படம் வந்து இது மாதிரி ஒன்று நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடாக இருக்கணும், ரெண்டாவது இது மூலிமா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்த்துறோம், நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அங்கே இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கு, ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லணும்னு நினச்சோம். ஏன்னா நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கன்னு தெரிய வருது, ஆக தேவையில்லை அப்படிங்கிறது. இல்லை, இது இது என்ன இஷ்யூ, யாரு என்ன, அது அதை பற்றின படமே இல்லை இது. இந்த படம் எதை பற்றினதுன்னா, கடைசியாக ஒரு ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதுதான் அதை தான் சொல்கிறோமே தவிர இது வந்து இவங்கள சொல்கிறோம் அவங்க அப்படி இல்லை. இன்றைக்கி சமுதாயத்தில் பரவலாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பல இடங்களில் படிக்கிறோம், யார் என்ன எப்படிங்கிறது வந்து அது அதுக்கு தான் சட்டம் இருக்குது, அவங்க அதை முடிவு எடுக்கணும். நம்ம இது தான் அதுதான் நம்ம சொல்ல முடியும், நம்ம என்ன சொல்லலாம் இப்போ அதில் பாதிக்கப்படும் இப்போ பெண்கள், ஏன்னா அவங்க நம்ம அக்காவாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த அது வந்து இந்த தப்பு உங்கள் மேலே இல்லைன்னு ஒன்று முடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட அப்படி தான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல, ப்ரொடியூசராக கலந்தறங்கிய சேர்மனும் காணுது, என்ன காரணம்? ஒரு அவங்களுக்கும் பயம் வந்துருச்சோ? உங்கள் கேள்வி புரியல, எப்படி எப்படி இல்லை காலேஜ் ப்ரொடியூசர் வரல, அவர் இந்த படத்தை எடுக்கிறது தான் இதோட சிறப்புன்னு சொல்லி நான்
நம்ம ப்ரெஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதில் சொன்னால் தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த நீங்கள் அவரை பற்றி சொன்னனால சொல்கிறேன், அவர் உண்மையிலே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அது போக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நிறைய படங்கள் வந்திருக்கு அவங்க அந்த கல்லூரி காலாளர்கள் மத்தியில் இப்படி ஒரு படம் எடுத்துருக்கிறாரு நம்ம சமூகத்தை பற்றி அப்படின்ற ஃபீல் வராதான் எல்லாருக்கும். இது வந்து பரவாயில்லையே ஏங்க, இது வந்து அதாங்க தப்பு செய்கிறவங்களுக்கு தானே இது குறுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல. இதை நம்மளாலே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் அவங்க பெருமை தானே படணும். ஏன் அவங்க வந்து இப்படி யோசிக்கிறேன், அது அவங்க கண்டிப்பாக பெருமை தானே படுவாங்க. இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பற்றி இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்மால் ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னா அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்புறோம். நீங்க வந்து ஒரு ஆணா வட்டிக்காரன் வந்து வாசல்ல வச்சு அந்த அடி அடிக்கிறான், அவனுக்காக குரல் கொடுக்கல, பெண்ணுக்கு ஒண்ணுன்னா பொங்கி எழுதுறீங்க, அப்ப நீங்களும் இல்ல அந்த இல்ல அந்த இடத்துல கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குள்ளியா ஒன்று இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கவங்களுக்கு ஒன்று நடக்கிறப்ப அது பொதுவாக அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேலுங்கிறான், ஒரு பிடி மாஸ்டர் அவ்வளோதான். அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படி தான், ஒரு விஷயம் நடக்குது பேப்பரில் படிக்கிறோம் பார்க்குறோம் கடந்து போகிறோம், ஆனால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்கிறார். அது எந்த அளவுக்கு அவன் இதுனா அங்கே வந்து அந்த பொண்ணு கேட்குது, அந்த அம்மா கேட்குறாங்க, முனிஷ்காந்த் கேட்க அவ்வளோ பேர் கேட்குறாங்க, ஆனால் அவன் வந்து நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட ஆர்க்கு. இன்னே தமிழ் சினிமாலே இது மாதிரி ஸ்டோரி நிறைய வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருக்கீங்க, ஆனா இது வரைக்கும் எதுவுமே தீர்வு கொடுக்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய விஷயம் நடக்குது, எதுவுமே தீர்வு கொடுக்கல. ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்துருக்கேன், கரெக்டா இருக்குமா? இது தீர்வு கொடுத்துருக்கமா? ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண விரும்பல, அவங்களே முன்னாடி வந்து நின்னாதான் அதுக்கு வந்து தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை அது வந்து எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன், அது வந்து அப்படி தான்னு சொல்லலை, இப்படி பண்ண இப்படி இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறான். அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம். இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணால் நடக்கும் இல்லையா, அந்தந்த ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும். இந்த கதையில் அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுற்றி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனகவேல் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டராக இதை பார்க்கும்பொழுது அது சரியா இருக்கு. அதான் கதைக்கு தீர்வு, கதையில தீர்வு இருக்கு, சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்ல, இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா பரவும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது, அது அவங்கள எவ்வளவு பாதிக்குதுன்னு இருக்கு. நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுல தீர்வுன்னு பார்த்தா மனநிலையை வச்சுதான் நம்ம பேசிருக்கோம், சமுதாயத்தின் மனநிலை தான் இதோட தீர்வுங்கிறது தான் இந்த படத்தோட. பக்கத்து வீட்டு பெண் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த நிச்சயதார்த்த புடவையில வர்றப்போ அவ்வளவு பிரமாதமா இருந்தீங்க, ஒரு வெயிட்டான ரோல் இன்னும் இருக்குது உங்களுக்குன்னு நினைச்சோம். ஆனா ஹீரோ உங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? When I select a script, it's about the story and it's always a team effort. So I'm very happy that I could be a part of a story that handles a delicate issue like this so beautifully. Director, the court scene, you can see the court in the back. 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 அந்த பொண்ணு வரும்போது அம்பேத்கர் காட்டணும்னு பிளான் பண்ணுச்சு. என்ன இருக்குமோ அப்படிதான் நீங்க அவரு சட்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இவன், சட்ட அதுக்கு தான் இவனுக்கு தண்டனை. அப்படி வந்து இவன் வந்து இது நம்ம இது கதையை சொல்லிட்டு இருக்கோம், இது நம்ம இன்னொரு நாலஞ்சு நாள் விட்டுட்டு நம்ம சோ அந்த ஒரு விஷயம் நம்ம அதே மாதிரி இந்த படத்துடைய அந்த கடைசி இதுதான் இந்த படத்துடைய இதுவே. ஸோ அது அது பெரு பொதுவாக படம் பார்க்குறவங்களுக்கு அது பார்க்குறப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சார் அந்த மாதிரி நம்மகிட்ட பெரிய ஆர்டிஸ்ட், இந்த படத்துலையும் பெரிய கேரக்டர் காமிச்சிருக்கீங்க, அவரை பட்டு பட்டுனு அறையிறீங்க, நமக்கே சொல்லி இருக்கீங்க, அப்போ அந்த சீன் எடுக்கிறப்ப உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கு? டைரக்டர் சொன்னோடனே செஞ்சுட்டீங்களா?
இல்ல இல்ல நான் வந்து போய் போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு. அதுக்கப்புறம் அவரு சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவரு அவரு வந்து ஆனா அவரு வந்து ரெடியா இருந்தாரு. கார்த்திக்ங்கிற பேர் கண்டிப்பா இருக்கும். கார்த்திக் சார் நம்மலாம் கிளாஸ்ல படிச்சப்ப எல்லார் பேரும் ஒரு ஒண்ணுதான் இருக்கும். நம்மளது மட்டும் எஸ் கார்த்திக் டி கார்த்திக் வி கார்த்திக் நிறைய இருக்கும்ல. ஆர் எஸ் கார்த்திகா நீங்க அதான் அது வந்து எங்க பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துலயும் இருக்குது நல்லது பண்ற இடத்துலயும் இருக்கு. கார்த்திக் பேர் நம்ம சரி நம்ம எந்த கார்த்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல கார்த்தியா இருக்கும். ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா கதை கேட்டிருக்காரா 4 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல வரல இல்ல படிக்க போயிட்டனாலதான் வந்தேன். வந்தோடனே இந்த கதை 4 கதைகள் கேட்டேன் எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஓய்வு எடு ஒரு பிரேக் எடுத்தது காரணம் நான் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன் ஒன்று வந்துருச்சு தொடர்ந்து வரும் இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். இது முடித்த உடனே இது இந்த படத்தோட முழுக்க முழுக்க இப்போ என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம் நம்ம வந்து இதுதானே நாங்கள் இப்படி தானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃபில் ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதில் இருப்போம்ல அந்த மனநிலையில் இப்போ இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க இது என்ன ஆகும் இந்த படம் இது நல்லா இருக்கா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த மனநிலையில் இருக்கிறனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியாக இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்தித்து நம்ம அதை தெளிவாக நான் அடுத்து என்னென்ன பண்ணுறேன் பட் அதான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பிரேக்லாம் முடிஞ்சுது இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட் அரண்மனை 4 இன்றைக்கி வந்து இப்போ போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை. சினிமா 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 தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு கேள்வி முடிச்சு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதை பார்த்து நிறைய பேர் இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொட்டிருக்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை எல்லா இது இதை பற்றி இது மாதிரி நீங்கள் பார்த்த எல்லா சம்பவங்களுமே இது இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நீங்கள் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும் விமன் எல்லாருமே நின்று பேசுகிற மாதிரி இவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன். அதை நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னு இருந்துச்சு இல்லை. அப்போ அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பித்தோன்னே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்ககிட்டலாம் பேசி அவங்ககிட்டருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வச்சு ஒரு கதையாக பண்ணது தான். குறிப்பிட்டு ஒருத்தருன்னு இல்லை அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவாக தான் இருக்குது. அந்த இந்த சீன்ல கேக்குறீங்க இல்லையா அதுதான் அது அது காமெடி அது நம்ம ஸ்பாயில் பண்ணவானா இந்த படம் வந்து ஈரோடுல நடக்குது. ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது. ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு திண்டல் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஈரோடில் இருக்கிற இதில்
அது ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ். ஸோ இது அதுக்கேத்த ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்டு வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்போ ஒரு வருது, அது வந்து ஒரு பாரதியாரோடைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல, அது தேவைப்படும் படுற படத்தில் அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்த படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், அடுத்த படத்தில் நிறைய எதிர்பார்க்கலாம். அதை அது வேணால் அப்டேட்டாக சொல்லியிருப்பேன். ஆமாம், எங்கள் அம்மாவா? எங்கள் அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க. எங்கள் அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ வந்துட்டு இப்படியெல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது, இதுப்பா அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டில் என்னை எதுவுமே சொன்னதில்லை சின்ன வயசுலேருந்து. ஸோ இப்போ இன்னுமே ஊர் சைடுகளில் பையனை வந்து இது மாதிரி நன்றி. எஜுகேஷனு கிளாஸு அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்தேன். நீங்கள் இப்போ வந்து கம்பேக் கொடுத்துருக்கீங்க, அதுவும் இப்படி ஒரு படம் எப்படி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இவ்வளோ பேர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறப்போ ஓகே நல்ல படம் எடுத்துட்டோங்கிற இது இருக்குது. தொடர்ந்து இந்த திரையரங்குகளில் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகி எத்தனை மக்கள் பார்க்குறாங்க, எப்படி இந்த படம் வரவேற்க போகிறாங்கங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஆங்ஸியஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நடந்த ஷோ வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறது காத்துட்ருக்கேன். தொடர்ந்து உங்களோட ஃபேன்ஸுக்கு என்னோட கம்பேக் இனிமேல் அடுத்தடுத்து வருங்கிற மாதிரி இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷம் வந்து ஒன்லி சினிமா, அவ்வளோதான். பிஹெச்டி பண்ணனால அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு துருவ சினிமாவை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு 3 வருஷம் தொடர்ந்து படங்கள் கொடுக்கலாம், 1 வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கலாம், நடிக்கலாம், ஒரு மியூசிக் நிறையா பண்ணலாம், இண்டிபெண்ட் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த 3 வருஷத்துக்கு நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த அரண்மனை 4 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ பிடி சார் தொடர்ந்து இந்த மாதிரி மந்த்லி எதாவது வந்துகிட்டே இருக்கும். மியூசிக் லவர்ஸ் கான்செர்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த வருஷம் வந்து எங்களோட வேர்ல்ட் டூர் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து லண்டனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளில் நடக்க போகுது, கோயம்புத்தூர் சென்னையிலையும் நடக்க போகுது. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும். வணக்கம், நான் கார்த்திக் வேணுகோபாலன், பிடி சார் படத்தோட டைரக்டர். இப்போ தான் ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு, எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, இப்போ வரையிலும் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், இன்டர்வல் முடிச்சு வந்தோடனே எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு, எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதே நேரம் செகண்ட் ஆஃபில் ஒரு தாக்கம் இருந்ததுங்கிறதும் சொன்னாங்க. இப்போ ப்ரெஸ்ஸு ஓவராலாகவே ப்ரெஸ்ஸில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் அமைதியாக பேசுகிறீங்க, நல்ல படம் எடுத்திருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னது மொத்த டீமுக்குமே சந்தோஷம். நாளைக்கு மக்கள் பார்த்து சொல்கிறது தாண்டி ப்ரெஸ்ஸோட வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வார்த்தைகள் இவ்வளோ பாசிட்டிவாக வந்து ரொம்ப சந்தோஷம்.